2024 தேர்தல் பத்திரங்கள்னு வரங்க தேர்தல் பத்திரங்கள் போய் பத்திரம் வாங்கலாம் 1000 ரூபாய் தொடங்கி 1 கோடி ரூபாய் வரைக்கும் பத்திரம் வாங்கலாம் அந்த பத்திரத்தை வாங்கி கட்சிகளுக்கு நன்கொடையாக அடிக்கலாம் தங்கச்சி கூட கொடுத்து சொன்னாங்க அந்த தேர்தல் பத்திரங்கள்ல யார் கொடுக்கறாங்கிற விவரம் பதிவு செய்யப்படாது அப்படி பாரத ஜனதா 7000 கோடியை இந்த தேர்தல் பத்திரங்கள் முறை மூலமா பெற்றிருக்கான் யார் கொடுத்தாங்கிற விவரம் தெரியாது சொல்லல இப்ப இந்தியாவோட உச்சநீதிமன்றம் அந்த தேர்தல் பத்திரங்கள் முறை செல்லாத அறிவிச்ச பிறகு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த விவரங்களை வெளியிட முன்வந்த பிறகு தெரியுது இந்த அமலாக்கத்துறை அந்த வருமான வரித்துறை அனுப்பி எந்தெந்த பெரிய நிறுவனத்துக்கோ அந்த நிறுவனத்துக்கெல்லாம் அனுப்பி அங்க போய் ரெய்டை போடுறது ரெய்டை போட்டு பயந்துட்டு அவன் ஒரு தொகையை பாஜகவை தள்ளி விடுவான் அதோட ரெய்டு வந்து முடியும் இந்த சிங்கம் படத்துல பிரகாஷ் ராஜ் ஒரு நகைச்சுவை இருக்கும் பிரகாஷ் ராஜ் போவாரு அங்க வந்து புதுசா ஒருத்தர் வீடு கட்டிட்டு இருப்பாரு ஐயா யாரும் வந்து ரவுடிசம் பண்ணா சொல்லுங்க யாருங்க பண்ண போறா வருவாங்க ஐயா யாரா வருவா நான் தாண்டா வருவேன் அப்படிம்பாரு அந்த மாதிரி இந்த அமலாக்கத்துறை வருமானத்துறை அனுப்பி கட்ட பஞ்சாயத்து பண்ணி ரவுடிசம் பண்ணி 1000 கோடியை வாங்கியிருக்கான் புடிஞ்சிருக்கான் இந்த புடுங்கி பாஜக ஒரு பக்கம் பாஜக இந்த பக்கம் யோகி சிகாமணி யாரு திமுக இந்த தேர்தல் பத்திரங்கள் முறையை ஏற்க முடியாது இது சட்டப்படி லஞ்சம் வாங்குவது போலாகும் இதை கண்டிக்கிறோம் ஏன் இவ்வளவு கத்துறாருன்னு பார்த்தா ஐயா ஒரு 600 கோடி வாங்கியிருக்காரு அவங்க சக்திக்கு அவங்க 7000 கோடி இவங்க சக்திக்கு இவங்க ஒரு 600 கோடி 600 கோடி அதுல லாட்டரி மாற்றிங்கிற ஒரே ஒரு முதலாளி மட்டும் 500 கோடியை கொடுத்துருக்காருங்க 500 கோடியை இந்தியாவில் பல மாநிலங்களில் லாட்டரி நடத்தி பல ஏழை மக்களை அறியாமையே வறியமை வறுமையை பயன்படுத்திக்கிட்டு உழைப்பை சுரண்டி சம்பாதித்த பணம் இங்க வந்து ஆன்லைன் ரம்மி இருக்குல்ல ஆன்லைன் ரம்மி விளையாடுங்க ஐந்து நாள்ல பணக்காரர் ஆயிடலாம் அதெல்லாம் அவர் நடத்துறதா அவர்கிட்ட 500 கோடி வந்திருக்கு திமுக 2019 ஜூனியர் நல்லா கட்டுற இந்த மார்ச்சின் டேந்து திமுக 500 கோடியை பெற்றிருக்கு அப்படின்னு உடனடியாக ஸ்டாலினுக்கு கோபம் வந்துருச்சு பெரிய மானஸ்தம் இல்ல கோபம் வந்தவொடனே சூனியர்களிடம் மீது மான நஷ்ட வழக்கு நான் மானம் கொண்டவன் என்னை எப்படி சொல்லலாம் நான் எப்படி 500 கோடி வாங்குவேன் அப்படின்னு இன்னைக்கு கிளிக்கு ஆஞ்ச ஜூனியர் விட ஏன்டா உனக்கு அறிவு இல்ல அன்னைக்கு ரொம்ப யோசிச்ச மாதிரி பேசுனீ என்ன என்ன பேச சொல்ல போகுது பாஜக கொடுமையானது ஆனால் பாஜகவை சொல்லி திமுக தன் தரப்பை நியாயப்படுத்திக் கொண்டு கிடந்தது அவன் கொள்ளகாரன் இவன் திருட்டுப்ப அவன் வந்து வீடு புகுந்து சங்கிலி இருப்பான் இவன் அளவுக்கு நீ பிக்க பிப்பாய்க்கு அடிப்பான் அவ்வளவு வித்தியாசம் நமக்கு பாஜக வேண்டாம் திமுக வேண்டாம் நாம இந்த ஆட்சிகளை இந்த கட்சிகளை பிறந்தலாம் இல்லைங்க நான் வந்து திமுக போடுவேன் இல்லை அதிமுக போடுவேன் எவ்வளவு நாடகம் பாருங்க அதிமுக திட்டிருந்து நாங்கள் பாசிசத்துக்கு எதிராக நிற்கிறோம் பாஜக கொண்டு வரக்கூடிய இந்த சட்டங்களை ஏற்க முடியாது யாரு அதிமுக நாதஸ் திருந்துச்சான் யார் சொன்னா நாதஸ் சொல்லிட்டான் அந்த மாதிரி அதிமுக திருந்துருச்சு திருந்தி இன்னைக்கு திடீர்னு புனிதர் இடம் போட்டு வர்றாங்க ஏன்னா தேர்தல் விடுது தேர்தல் வந்தா எத்தனை எத்தனை நாடகங்கள் எத்தனை எத்தனை வேடங்கள் இதே அதிமுக என்னென்ன குடும்பம் பண்ணுச்சு தோத்து முடியல மண்ணின் மக்கள் போராடலாம் சொல்லிட்டு ஆள் இருக்குங்க அந்த ஆளால காற்று மாசுபடுது மண் மாசுபடுது கருப்பணி பெண்கள் கரு கரு தரிச்சா கூட கரு கலைஞ்சு போகுது அந்த ஸ்டெர்லைட் ஆலையை மூடுங்கன்னு அறவழியில கோரிக்கை வைக்கிறான் அப்படி கோரிக்கை வச்சு போராடுறான் 99 நாட்கள் போராட்டம் கட்சி கடந்து அரசியல் வேறுபாடுகளை கடந்து எல்லா தரப்பு மக்களும் போராட்டம் அரசு கண்டு கூட
அதிகாரி போய் பார்க்கல. பிறகு நூறாவது நாள் வருது. நூறாவது நாள் வர்றப்ப நாம ஒரு பேரணி போல செய்யலாம், மாவட்ட ஆட்சியர்களை தொடர்ந்து பேரணி போல போய் உலகத்தின் கவனத்தை ஈர்க்கலாம். அப்படி கவனத்தை ஈர்த்தால் நாம் சிக்கலுக்கு தீர்வு கிடைக்கும் என்று இந்த மக்கள் நம்புகிறார்கள். நம்பி அவங்க பேரணி போறாங்க. பேரணி போறப்ப பெண்கள், முதியவர்கள், மாற்றுத்திறாளிகள், குழந்தைகள், இன்னும் எல்லாருமே போறாங்க. கையில எந்த ஆயுதமும் இல்ல, தடியை கொண்டு போகல, ஆயத்தை கொண்டு போகல, மூட்டை முடிச்சு சாப்பாட்டு பொட்டலாம் படுக்கை இதை எடுத்துக்கொண்டு போறாங்க. அப்படி மண்ணின் மக்கள் போராட்டம் நடத்திய போது, அறவழி சென்ற போது 15 பேரை துள்ள துடிக்க படுகொலை செஞ்சது எடப்பாடி பழனிசாமி. சோட்டை வாங்கிக்க முடியுமா? நம்பி தொலைக்கிறேன். எப்படி திமுகவுக்கு அதிமுக ஓட்ட போட்டா நல்லது நடக்கும் நம்புறியோ, அதே போல இதையும் நம்பி தொலைக்கிறேன், ஏமாந்து போறேன். இந்த யூடியூப்ல பார்த்தா நிகழ்ச்சி பண்ணாங்க, ஏதாவது பண்ணிட்டு ஏமாத்திட்டு ஜஸ்ட் ஃபார் ஃபன் ஃபன்னுக்கு பண்ணோம். சொல்லுங்க, ஃபன் பண்றோம், சொல்லுங்க ஃபன் பண்றோம். இது பிரான்ஸ் ஓம்மா. ஒரு பிரான்ஸ் ஓட்ட ஒருத்தர ஒருத்தன் ஏமாறலாம், பல தடவை ஏமாறலாமா? நாம ஏமாறுறோம். அவன் 50 வருஷம் பிரான் பண்றாங்க நம்மள, திமுக அதிமுக. 2024 வரைக்கும் திமுகவோட தேர்தலுக்கு வரும், எடுத்து பாருங்க, கச்சத்தையும் மீட்போம். 2024 2019 பாருங்க, கச்சத்தையும் மீட்போம். 2014 கச்சத்தையும் மீட்போம். 2009-10 கச்சத்தையும் மீட்போம். 2004 கச்சத்தையும் மீட்போம். என்னைக்கும் மீட்க மாட்டேன், காவிரி உரிமையை மீட்போம். முல்லை பெரியாற்றான உரிமை மட்டும் உயர்த்துவோம், சொல்லிக்கிட்டே இருப்பான், எதுவும் செய்ய மாட்டேன். வாய்தான்